சித்தர்கள் வணக்கம். சித்தடத்தை சங்கீதா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க, திரட்டுப்பால் அப்படின்றத. அந்த சீம்பாலில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன, அது எவ்வளோ நமக்கு பயன்பாடு தரக்கூடியதாக இருக்குது, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையிலும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க டாக்டர் சங்கீதா சித்தான்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த சீம்பால் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதாகவும் அவங்க எல்லாருமே அதை டேஸ்ட் பண்ணதாகவும் இருக்கும். சில பேர் இதை பற்றி தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த சீம்பால் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு ஒரு தாய்மாருக்கு குழந்தை பிறந்த உடனே முதல் 3 நாட்கள் வந்து வரக்கூடிய பால் ரொம்ப வந்து அதிக மருத்துவ சத்து உடையதாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் இருக்குமோ, அதன் போலவே அதாவது கால்நடைகளுக்கும் பொதுவாக நம்ம வந்து பசுமாட்டு பால் வந்து பயன்படுத்துவது வழக்கம். அனைத்து கால்நடைகளுக்குமே பார்த்தோன்னா இந்த கன்றுகின்ற முதல் 3 நாள் வரக்கூடிய பால் வந்து அதிக ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்கும். பெரும்பாலும் வீடுகளில் வளர்க்கும் போது இந்த மாட்டினுடைய பசும் பாலை வந்து முதல் 3 நாள் பாலை வந்து எடுப்பது ரொம்ப வழக்கம். அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ரொம்ப அதிக மஞ்சள் நிறம், அதாவது பால் நிறம் அந்த வெண்மை நிறத்திலிருந்து ஒரு மஞ்சள் கலந்த வெண்மை நிறமாக இருக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய விட்டமின்ஸ், அதாவது விட்டமின் ஏ, டி, சி, இ, கே, அதுபோல் விட்டமின் B12 எல்லாமே நிறைய இருக்கும். அது இல்லாமல் இந்த கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த சீம்பாலில் வந்து கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம், என்ன நிறைய இம்யூனோக்ளோபுலின்ஸ் இருக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய வந்து இந்த சீம்பாலில் இருக்கும். ஏன்னா இந்த கன்றினுடைய உடலில் நோய்கள் எதுவும் தாக்கப்படாமல் இருப்பதற்காகவும், அது போல் நிறைய வந்து மாவு பொருளும் புரதமும், அதாவது கார்போஹைட்ரேட்டும் அதே போல் ப்ரோட்டீன்ஸும் நிறைய இருக்கும். ஏன்னா ஒரு புது உயிரினமானது வளர்ச்சி பெறுறதுக்காக தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான ப்ரோட்டீன்ஸும் அதில் இருக்கும். அதே சமயத்தில் வந்து கொழுப்பு சத்து ரொம்ப குறைவான அளவு தான் இருக்கும். ஸோ இதை வந்து என்னென்னா, நம்ம எப்படி பசுங்கன்றுகளுக்கு வளர்வதற்கு தேவைப்படுதோ அது போலவே நாம் எடுத்துக்கும் போதும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விட்டமின்ஸ், ப்ரோட்டீன், அது போல் அதில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி பொருள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த சீம்பால் கிடைக்கும் பட்சத்தில், இல்லை வீடுகளில் வந்து மாடு வளர்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கிடைக்கக்கூடிய சமயத்தில் இந்த பசும்பால் வந்து அந்த சீம்பால் என்று சொல்லக்கூடிய பசும்பால் காய்ச்சி வந்து பருகும் போது நமக்கும் அந்த ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடியது. ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸியானது தான். அதாவது சீம்பால்னு சொல்லக்கூடியது இது வந்து பாருங்கள், நம்ம சாதாரணமாக பால் மாதிரி இருக்கும். அந்த பாலை வந்து நல்லா திரும்ப திரும்ப காய்ச்சும் போது, இந்த சுண்டை காய்ச்சும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி திரட்டு பால், அதாவது இந்த திரண்ட மாதிரி வரும். ஸோ இது ரொம்ப நியூட்ரிஷனாக இருக்கக்கூடியது, ரொம்ப ஹெல்தியான ஒரு பால், ரொம்ப ஈஸி தான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. நல்ல வந்து சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் காய்ச்சும் போது இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கெட்டியாக இந்த திரட்டு பால் கிடைக்கும். இது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெல்லம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட வந்து நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய், ஏன்னா டைஜஷனுக்காகவும் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த திரட்டு பால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடியது, குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஜீரணத்துக்காக இந்த ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது இந்த சீம்பால் பார்த்தீங்க இல்லையா, இது ரொம்ப எளிமையான முறையில் தயாரிக்கக்கூடியது தான். இது என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதனுடைய மகிமை தெரியாமல் கூட அது அலட்சியமாக விட்டுருக்கலாம். அதனால தான் இதில் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது நிறைய பேருக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சித்தர்கள் வணக்கம்.